புதிய நாளிலே கர்த்தர் என்னோடு என்ன பேசுவாரோ என்று எழும்பி அமர்ந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 14:7. சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுடைய சிறையிருப்பை இன்றைக்கு திருப்புகிறார், களிப்பையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்குகிறார். வியாதியா? ஐயா, இந்த வியாதி எனக்கு நீங்குமா என்று கலங்குகிறீர்களோ, வியாதி எனும் சிறையிருப்பு. எனக்கு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக வயிற்று வலி தாங்க முடியவில்லை. ஒரு வருடம் முழுவதும் நான் பாடுபட்டேன். பல மருத்துவர்கள் என்னை பார்த்தார்கள், ஒன்றும் எனக்கு சுகத்திற்கு வழியே இல்லை. ஆனால் தேவ சமூகத்தில் அமர்ந்தேன். தேவனே, என்னை சுகமாக்கும் என்று தேவ சமூகத்தில் கேட்ட பொழுது அந்த வியாதி எனும் சிறையிருப்பை கர்த்தர் என்னை விட்டு அப்புறப்படுத்தினார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, தேவனாகிய கர்த்தர் இந்த வியாதியின் சிறையிருப்பிலிருந்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். நான் உங்களுக்காக 1 நிமிடம் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் தழும்புகளால் நாம் குணமானோம் என்று வேதம் சொல்லுகிறது. வயிற்றில் கட்டி ஐயா எனக்கு சுகமாகுமா, வயிறு வேதனையாக இருக்கிறதே என்று கலங்குகிறவள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவார்களாக. தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். ஆண்டவரே, எலும்புகளில் வலி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது நீங்கி போவதாக. நிராசிர்வதியும் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கட்டையிடும், காத்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து எனும் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். நாளைய தினம் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சகோதரன்.